வணக்கம் குழந்தைகளே, ஏற்கனவே ஊ வாய்ப்பாட உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு இந்த வகுப்பில் ஊ சொற்களை பற்றி பார்க்கலாம். உங்களோட தமிழ் நோட்டை எடுத்துக்கொள்ளவும். ஊ சொற்கள்: தனுசு, த, நூ, சு, தனுசு. நுணல், நூ, ந, இல், நுணல். தும்பி, து, இம், பி, தும்பி. குயவர், கு, ய, வ, இர், குயவர். உப்பளம், உ, ப, ல, இம், உப்பளம். தனுசு, நுணல், தும்பி, குயவர், உப்பளம். குழந்தைகளே, இந்த சொற்களை தங்களது நோட்டில் அழகாக எழுதவும். இப்போ இந்த சொற்களுக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். தனுசு, தனுசு என்பது வில். இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? நம்மளுக்கு நம்ம ஆசிரியரோ இல்லை நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ கதை சொல்லும் போதில் அந்த கதையில் வர கடவுளோ அல்லது வீரர்களோ இதை வச்சு தானே சண்டை போடுவாங்க. இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நீங்கள்? அந்த வில்லுக்கு பேர் தான் தனுசு. அடுத்தது நுணல். நுணல் என்பது தவளை. நீங்கள்லாம் தவளை பார்த்துருக்கீங்க இல்லையா? தவளை வந்து தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். அதுவும் இல்லாமல் மழை பெய்யும் போதில் இந்த தவளை இரவு நேரத்தில் ஒரு சத்தமிடும். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இனிமேல் மழை பெய்யும் போதில் அந்த சத்தத்தை கேளுங்க, சரியா? அந்த தவளையை தான் நம்ம நுணல் அப்படி சொல்லுவோம். அடுத்தது தும்பி. தும்பி என்பது ஒரு வகை பூச்சி. இதை நம்ம தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம். மழை பெய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தும்பி வானத்தில் பறக்கும். இந்த பூச்சியை தான் நாம் தும்பின்னு சொல்லுவோம். அடுத்தது குயவர். குயவர்னால் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? குயவர்னா மண்ணை வைத்து மண் பொருட்கள் செய்பவர். அதாவது மண்பானை, பூந்தொட்டி, மண் விளக்கு, இந்த பொருட்களெல்லாம் செய்பவர் தான் குயவர். அடுத்து உப்பளம். உப்பளம் என்பது உப்பு விளைவிக்கின்ற இடம். கடல் நீரை இந்த மாதிரி தேக்கி வைத்து உப்பு தயாரிப்பாங்க. இந்த உப்பளம் கடல் இருக்கும் பகுதிகளில் இருக்கும். மாணவர்களே, இந்த சொற்களை தங்களது நோட்டில் அழகாக எழுதி படித்து பழகுங்கள். நன்றி மாணவர்களே.